வணக்கம். இந்த பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் பாஸ்டில் ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி எப்படி பேசுறது, எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றப்போ, இப்போ நாளைக்கு நான் உனக்கு கால் பண்ணுறேன், நான் அடுத்த வாரம் சென்னை போவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து வில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இமீடியட்டாக ஏதாவது ஒன்று நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் தூங்க போகிறேன், படிக்க போகிறேன், எழுத போகிறேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம பி கோயிங் டு யூஸ் பண்ணுவோம். பி கோயிங் டு அப்படின்னா இஸ் கோயிங் டு இல்லை ஆர் கோயிங் டு, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சில இடங்களில் ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்ஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் நான் பேச இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ ஆம் டு இப்படி சொல்லுவோம். பி டு அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போது பாஸ்டில் ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம இதோடைய பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வில் அப்படின்னா வுட்னு யூஸ் பண்ண போகிறோம். இஸ் கோயிங் டு அப்படின்னா வாஸ் கோயிங் டு, ஆர் கோயிங் டுனா வேர் கோயிங் டு அப்படி சேஞ்ச் பண்ணி போகிறோம். அதே மாதிரி ஆம் டு, ஈஸ் டு, ஆர் டு இப்படியெல்லாம் இருந்ததானா, இப்போ ஈஸ் டூன்னு இருந்ததானா அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் டு, ஆர் டூன்னு இருந்ததானா வேர் டு, இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி போகிறோம். ஸோ எந்த இடத்துல எதையெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போது ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அவன் உங்களுக்கு கால் பண்ணுவான், ஹி வில் கால் யூ. இல்லை அவங்களுக்கு கால் பண்ண மாட்டான் அப்படின்னா ஹி வில் நாட் கால் யூ, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இது ப்ரெசென்ட்ல ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுறோம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் உங்களுக்கு கால் பண்ணிட்டார் அப்படின்னா, அவன் உங்களுக்கு கால் பண்ணிட்டார் அப்படின்னா, நான் நினச்சேன் அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார்னு, எனக்கு தெரியும் அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார்னு, இப்படி நம்ம சொல்கிறப்ப தான் நம்ம பாஸ்டில் ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுறதா நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ நியூ ஹி வுட் கால் யூ, ஹி வில் கால் யூ, நம்ம வந்து ஹி வுட் கால் யூ அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா, மெயின் கிளாஸில் எந்த வேர்ப் வந்து எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செகண்ட் பார்ட்லையும் இருக்கணும். ஸோ ஐ நியூ ஹி வுட் கால் யூ. இப்போ அதே மாதிரி எனக்கு தெரியும் அவர்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டார்னு அப்படின்னா, ஐ நியூ ஹி வுட் நாட் கால் யூ, ஹி வில் நாட் கால் யூ, நம்ம ஹி வுட் நாட் கால் யூ அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஐ நியூ ஹி வுட் நாட் கால் யூ. ஆர்டர் பண்ண பொருள்லாம் இன்றைக்கி டெலிவரி ஆகிடும் இப்போ நான் நினைக்கிறேன். த ஆர்டர்ட் ஐட்டம் வில் பி டெலிவர்ட் டுடே, த ஆர்டர்ட் ஐட்டம் வில் பி டெலிவர்ட் டுடே இப்படி நம்ம சொல்லுவோம். பட் அன்னைக்கு பொழுதே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே டெலிவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சே, இன்றைக்கி ஆர்டர் பண்ண பொருள்லாம் இன்றைக்கி டெலிவர் ஆகிடும்னு நினச்சேன் பட் வரல அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ தாட் த ஆர்டர்ட் ஐட்டம் உட் பி டெலிவர்ட் டுடே, ஐ தாட் த ஆர்டர்ட் ஐட்டம் உட் பி டெலிவர்ட் டுடே. ஸோ இந்த வார கடைசியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன், உங்களை உங்கள் வீட்டுக்கு வரேன் இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வார கடைசி அப்படின்னா திஸ் வீக்கெண்ட். இந்த வார கடைசியில் அவர் வந்து நம்மளை மீட் பண்ணுவார், நம்மளை வந்து பார்ப்பார் அப்படின்னா ஹி வில் விசிட் அஸ் திஸ் வீக்கெண்ட், ஹி வில் விசிட் அஸ் திஸ் வீக்கெண்ட். ஸோ அந்த வார கடைசியில் அவர் வரேன்னு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அந்த வாரம் முடிஞ்சிச்சு, அவர் வரல. ஸோ அந்த வார இறுதியில் அவர் வந்து மீட் பண்ணுவேன்னு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். He would visit us that weekend. அந்த வார கடைசி. ஸோ இந்த வார கடைசின்றது அந்த வார கடைசி ஆயிடுச்சு, வில் வந்து உட் ஆயிடுச்சு. He said he would visit us that weekend. He said he would visit us that weekend. இப்போ இனிமே தான் எலெக்ஷனே வரப்போகுது. ஸோ அவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னா ஹி வில் வின் த எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அவர் ஜெயிப்பார்னு எனக்கு தெரியல, எனக்கு தோணலை, நான் நினைக்கல அப்படி சொல்றதா இருந்தால், ஐ டோன்ட் திங்க் ஹி வில் வின் த எலெக்ஷன், ஐ டோன்ட் திங்க் He will win the election. இது ப்ரெசென்ட்ல நம்ம ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுறோம். இப்போ எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, அவர் ஜெயிச்சிட்டார், அப்போ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, சே இவர் ஜெயிப்பார்னு நான் அப்போ நினைக்கவே இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படியே இதை பாஸ்ட்ல மாத்துறோம் அவ்வளோதான். ஸோ டோன்ட் டிடின்ட்டுன்னு மாத்திட்டோம், வில்ல வுட்டுன்னு மாத்திட்டோம். ஐ டிடின்ட் திங்க் ஹி வுட் வின் த எலெக்ஷன், ஐ டிடின்ட் திங்க் ஹி வுட் வின் த எலெக்ஷன். நாலாம் ஒருத்தவங்க ஆஃபீஸ்க்கே வரல, உடம்பு சரியில்லை, இன்றைக்கும் அவங்களால வர இயலாது. ஸோ இயலாது அப்படிங்கிறப்போ பி ஏபிள் டு அப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போது ஷி வோன்ட் பி ஏபிள் டு கம் டுடே, ஷி வோன்ட் பி ஏபிள் டு கம் டுடே, ஷி வில் நாட் பி ஏபிள் டு கம் டுடே, இன்றைக்கு அவளால் வர முடியாது அப்படி நம்ம சொல்கிறோம். பட் அவங்க வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களால் வர முடியாதுன்னு நான் நினச்சேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ ஐ தாட் யூ வுட் நாட் பி ஏபிள் டு கம் டுடே. ஸோ யூ வில் நாட் பி அப்படின்றது யூ வுட் நாட் பி ஆயிடுச்சு. ஐ தாட் யூ வுட் நாட் பி ஏபிள் டு கம் டுடே. நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், ஐ இல் பை யூ அ சைக்கிள், ஐ இல் பை யூ அ சைக்கிள். நான் அவனுக்கு சைக்கிள் வாங்கி தரதா ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். முன்னாடி ப்ராமிஸ் பண்ணேன், ஐ ப்ராமிஸ்டு ஹிம் தட் ஐ வுட் பை ஹிம் அ சைக்கிள், ஐ ப்ராமிஸ்டு ஹிம் தட் ஐ வுட் பை ஹிம் அ சைக்கிள். இப்போ நாம பி கோயிங் டு வச்சு சொல்ல போகிறோம்.
ஏதோ ஒரு ப்ராப்ளம் போய் உங்க அம்மா அழைச்சிட்டு வர போறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷி இஸ் கோயிங் டு பிரிங் ஹர் மாம், ஷி இஸ் கோயிங் டு பிரிங் ஹர் மாம். அதே மாதிரி அவங்களும் அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், சொன்னேன்ல அவங்க அம்மா அழைச்சிட்டு வர போறான்ட்டு. ஐ டோல்டு யூ ஷி வாஸ் கோயிங் டு பிரிங் ஹர் மாம். ஷி இஸ் கோயிங் டு அப்படின்றது ஷி வாஸ் கோயிங் டு ஆயிடுச்சு. ஐ டோல்டு யூ ஷி வாஸ் கோயிங் டு பிரிங் ஹர் மாம். சே இன்னைக்கு நைட் வேலை சாப்பிட போறோம்னு நினைச்சேன் அப்படி சொல்ல போறோம். ஸோ இன்னைக்கு நைட் வேலை சாப்பிட போறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ஈட் அவுட் டு நைட். பட் அன்னைக்கு போக முடியல, நைட் வீட்டில் தான் சாப்பிட்றோம். அப்போ சொல்கிறோம், சே இன்னைக்கு நைட் வேலை சாப்பிட போறோம்னு நினைச்சேன் அப்படி சொல்கிறோம். ஸோ ஐ தாட் வி ஆர் கோயிங் டு ஈட் அவுட் டு நைட். ஐ தாட் வி ஆர் கோயிங் டு ஈட் அவுட் டு நைட். இப்போ நாம பி டூ வச்சு சொல்ல போறோம். நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அதில் நான் பேச போறேன் அப்படின்னா ஐ எம் டு கிவ் அ ஸ்பீச் at the event. I am to give a speech at the event. But na the nigalchila pesa irundhen ana adu cancel aayiruchu appadina nama solaporum. I am to vandu ipo was to aayiruchu. So I am to appdin solradha ipo nama I was to appdi nama maathra porom. I was to give a speech at the event but it was cancelled. Adhe maadhiri oru movie, andha movie la andha actress dhaan nadike irundhaanga ana director pudhu face introduce pannitar. இப்போ அவங்க நடிக்க போகிற நடிக்க இருக்காங்க அந்த படத்தில் அவங்க நடிக்க இருக்காங்க அப்படின்னா ஷி யூஸ் டு ஆக்ட் இன் த மூவி. அது அப்படியே பாஸ்டில் அவங்க நடிக்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஷி வாஸ் டு ஆக்ட் இன் த மூவி பட் த டேரக்டர் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ ஃபேஸ். ஷி வாஸ் டு ஆக்ட் இன் த மூவி பட் த டேரக்டர் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ ஃபேஸ். இந்த ஆம் டூ அந்த ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறப்ப கூட எக்ஸ்கியூஸ் கேட்குறப்ப கூட நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நான் வந்து ரூமை க்ளீன் பண்ணணும், எங்கள் அம்மா நீ க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ இப்போ நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க அப்போயும் இது க்ளீன் ஆகலை. ஐயோ நான் க்ளீன் பண்ண போனேன் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சா, ஸோ அதே பேசிட்டு இதை விட்டுட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஐ வாஸ் கோயிங் டு டைடி அப் த ரூம் பட் ஐ ஹேட் அ கால் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். ஐ வாஸ் கோயிங் டு டைடி அப் த ரூம் பட் ஐ ஹேட் அ கால் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். இதையே நம்ம ஷார்ட்டாக ஐ வாஸ் டு டைடி அப் த ரூம் பட் ஐ ஹேட் அ கால் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்குறப்போ நான் செய்ய இருந்தேன், செய்ய போனேன், அதுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பாஸ்டில் ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுறப்போ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.